ரெண்டு பேரும் பொசு கொடுத்து நிக்குது. அரே கைய மேலே இருந்து எடு, துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு, மேலே கை வை. ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அழுகுறாளே நமக்கு மாப்பிள. என்னடி மாப்பிள்ளே, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல் மாப்பிள்ளே வேண்டி கிடக்கு மாப்பிள்ள. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்ல சொல்றாங்க. தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டு. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும். இதுகிட்டே மூணும் இல்ல. மாமா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க, அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தூங்குற தாலி உனக்கு பிடிக்கல சக்கு? உங்க அப்பா என்ன எவ்வளவு கேவலம் பேசுறாரு பாத்தியா? நீங்க சும்மா இருங்க பிதாஜி, என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுகிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன். அத வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? அது இல்ல, 10,000 பத்து நாள்ல செலவு பண்ணி காட்டணும். 10,000 பத்து நாள்ல செலவு பண்றது அம்புட்டு கஷ்டமாக்கும். என் கையில குடுத்து பாருங்க, டூல் டூல் கிளப்பிடுறேன். ஏய் பொம்பளைங்கிட்டே 1 லட்சம் கொடுத்தாலும் 1 நிமிஷம் செலவு பண்ணும், அது வேற விஷயம். இது கிட்டே அந்த திறமை கிடையாது. வடக்கே விநாயகம், இப்படி கிடைக்கே வா. இந்த 10,000 இதுல 1 பைசா தர்மம் செய்ய கூடாது. நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கினா? ஏய் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும். அந்த பொருளே 10 நாள்ல அழிச்சிடணும். அடப்பு இவ்வளவுதானா? 10 நாள்ல 1 பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன். இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்தா ரசீது. என்ன பாக்குறீங்க? சந்தையில 1 மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொடுத்த மாட வேணும்? கொளுத்த மாலை வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதுயா. ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகுறாப்புல ஒரு நோஞ்ச மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கே, வச்ச புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படிக்கே ஒரு மாடு இருக்கே, அதுதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கய்யா. தொத்த மாடா? இந்த கிளம்பி துண்டு போடு. ஏய் மோதிரம் மோதிரம்டா பாத்து. என்னையா மூணை பிடிச்சிட்டான் வரல? அப்ப 3000 தான். அப்ப 3000 தான் அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி, என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். இப்படியா? என் விரல் என்ன அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏன்னாங்க 300 ரூபாய் போதுங்க, 3000 தான் கொடுப்பேன். யோ அவர் தான் குடுக்கிறீங்கிற வாய்க்குவியா வர்ற லட்சுமி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி 2 ரூபாய் கொடுத்துட்டு ரசீதுல கையெழுத்து வாங்கிக்க. என்னங்க வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணம் போயிட்டாங்க. வேலைக்கார அந்த தவிடு பையன் இருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த 10 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டும் வாங்கினேன், அது இப்போ வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டைய படுத்தும். இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டி போடுறேன். அந்த மாடி அப்பங்க சாகும். கவலைப்படாத, அடிச்சுட்டாயே. மாட்டை அமைக்கிறாங்க, செத்து போக போகுது. மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது. இதை கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்க தான் என் தெய்வம் தலைவரே, நீங்க தான் தெய்வம். டேய் வாங்கடே, இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியறாரா? என்னையா இது ஐயா? என் நிலத்தை வித்து 15,000 ரூபாய் கொண்டு விட்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மாட்டை அவுத்து விடுங்க ஐயா. எனக்கு கிட்ட வேடிக்கை காட்டினாலும் நான் பொழைச்சுக்கிறேன். எனக்கு வேணா, எனக்கு வேணா. ஐயோ நீயே சொல்ல, அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்குங்க. ஆமா
ஐயா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாட்டை அவுத்து வர சொல்லுங்கம்மா. என்னங்க அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்கிட்டு மாட்டை கொடுங்களேன். ஐயோ சக்கு, அவன் 15,000 ரூபாய் தரமுங்கிறான். மூடிட்டு வாங்குங்க தலைவரே, என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு, வாங்கிங்க. இப்படி மறையா திரும்ப கொடுக்குறே இல்லையா? வாய திறந்த தொலைச்சிருவேன். அம்மா மகராஜி, நீங்க நல்லா இருக்கணும்மா. சக்கு சக்கு சக்கு, ஏன் படத்தை வாங்கினேன்? சும்மா இருங்க, 15,000 ரூபாய் வருது வேணாம் சொல்றீங்களா? ஐயோ இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல, இந்த பணமும் சேர்ந்து சரி பண்ணுதே. இந்த நாள் நாள்ல எப்படி நான் படத்தை செலவழிப்பேன்? மூளைய செலவழிச்சா பணம் தானா செலவாகும். ஐயா பழனி, எல்லாமே ஐயாவோட யோசனை தான். இந்த மழையிலே வாங்க சொன்னேன், ஏற முடியாதுன்னு. அதனாலதான் இதை வாங்கி இருக்கிறார். சில்லற வாங்கிட்டு இல்ல, நல்ல தோண்டியா? மனத்தலையா? என்னப்பா பழனி ஆண்டி மகனா, தட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாறுல தோண்டிட்டு இருக்க? இது ஏதெல்லாம் 20,000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். மேற்கொண்டு 1,000 ரூபாய்க்கு தென்னங்கண்டு வாங்கி நடுறேன். உங்க கை ராசியான கை, நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். இது கொண்டா எப்படி? அறிவுமணி என்னடா இது சத்தம் கேக்கு? பாறையில அப்படிதான் கேட்போம். இது வேற சத்தமா இருக்கு. மம்முட்டி எப்படி? டேய் அறிவுமணி, என்னடா பானை? ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அட முட்டா போயலே, அது புதையலா? புதையலா புதையலா புதையலா. ஐயோ எல்லாம் தங்க காசா இருக்கே. பாண்டியன் காலத்து பொற்காட்சிகள் ராணி மங்கம்மா அணிஞ்சதோ. தம்பி காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கியிருக்குப்பா. இந்த இடத்துல பொதில இருக்கிற விஷயம் தெரிஞ்சா வாங்கியிருக்க. விநாயகம் அதிர்ஷ்டக்காரன்ப்பா. கோடீஸ்வரர் ஆகிட்டீங்க. கோடீஸ்வரனா? அப்ப எனக்கு சக்குக்கு கல்யாணம் நடக்காதா? தண்ணி தண்ணி பண்ணி பண்ணி தண்ணி இருந்தா இங்க வந்துருப்போம். மேடம் போதையில ஒழிக்க வழி சொல்றா. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? பூமிக்கடையில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கும் சக்குக்கும் கல்யாணம்? தூக்கு. ஒரு வழியா போதையில அரசாங்கத்துல ஒப்படைச்சிட்ட, அப்புறம் என்ன கல்யாணம் தானே? அதான் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறான். நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடு, என் சொந்த கதை என் சோக கதை. உன் கதை எப்படி? வீட்டுக்கு விட மாட்டு கொட்டேன்னா வாங்கண்ணே. ஆமா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வயித்து கடுப்பா இருக்கு, வயித்து உளைச்சலா இருக்கு, வயித்து பொறுமலா இருக்குன்னு சொன்னாருல, அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தங்கச்சி, நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு. என்னது? மெதுவா குடிப்பா. நெஞ்சியா இருக்க ஜனக்கு ஜனக்கு, நான் சொல்லித்தர்ற கணக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ மோர் சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணுது. உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும், தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்து விட்டியே. திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே, யாருக்கு வேணும்? காரியத்தையே கெடுத்துட்டீங்களே, 10 நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா? அரே மருந்து என்ன மருந்து, கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க பேபி? நம்ம மாப்பிள்ளை இல்லையே மாப்பிள்ளை, பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார். பாராட்டு வேணா பட்டமும் வேணா, எனக்கு உங்க பொண்ணுதான் வேணும். தெரியல பாராட்டு, அப்புறம் புண்ணு. அடுத்தவன் காசுல சாப்பிடறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி,
ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 100,000 ரூபாய்க்கான செக்கை ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது. என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கே என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாமலை தானே சீதன கொடுப்பாங்க, அத மாத்துவோம். செக்கு எனக்கு, செக்கு உனக்கு. விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா, மாலை மாத்தணும். ரே வாய் மாலே குடு. ஆ மாலே போடுங்க மாப்பிள்ள. ரெண்டு பேரும் புரிச்ச மட்டும் அடிதானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்களா? செக்கு எனக்கு தானே. சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பயம் மிஞ்ச மாட்டான். என்ன முதலாளி, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை? இன்னைக்கா? ஆமா ஆமா, இப்பதான் வர்றியா? ஏன் எது கேக்குறீங்க? நான் பிறலும் போது உருளும் போது பிணாத்தும் போது வரலையே. அதெல்லாம் வரல, என்ன ஒண்ணு சொல்லுங்க. சரஸ்வதி பூஜைக்கு என்ன, அவள் பொரிய எல்லாம் வாங்கி வச்சிரு, எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு, புது கணக்கு வச்சிரு. சரஸ்வதி பொம்மையை மட்டும் நம்ம நின்னு கும்பிடுறோம் பாரு, அங்கிருந்து 20 அடி தள்ளி வச்சிரு. ஏங்க பூஜையே சரஸ்வதிக்கு தான், அத போய் 20 அடி தள்ளி வச்சு சொல்றீங்களே? சொல்றத கேளுடா, 20 அடி தள்ளி வை. முடிஞ்சா நம்ம வீட்டுல இருக்க சரஸ்வதிக்கு வீடியும் புடுங்கிட்டு வெறும் சரஸ்வதியா வையே. எனக்கு என்ன, மிஷின் கண்ணா எப்படி இருக்கும்? நீ பார்த்தது இல்ல, நான் பாத்திருக்கேன். ஒரு ரவுண்டுக்கு 40 பேர் சுடலாம். சும்மா டப்பட்ட பட்ட 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 வேண்டான்னு சொல்ல மாட்டியே. சிங்க கூடாதவங்களா குத்து கலாட்ட நிக்கிறாங்களே. சிங்க கூடியவே இப்படி படுத்துட்டியா அப்பா? இனிமே நான் யாருக்குடா பொண்ணு பார்க்க போறேன்னு என்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனியே, அதை திருப்பி கொடுக்காம திடீர்னு செத்துட்டியே. என்ன பொறுத்த அளவுல உன் சாவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. என்ன ஈடு செய்ய முடியல? ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன், அதை ஈடு செய்ய முடியாதா? இத சுடுகாட்டு வரைக்கும் வந்து சொல்லி காமிக்கணுமா? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ரெடியை வச்சிருக்கேன். என்ன முதலாளி, பெரிய கனவே கண்டிங்க போல் இருக்கு. இல்லையே, நான் வாங்கின 50 ரூபாயை திருப்பி கொடுக்க முடியாம நான் செத்து என்னை அடக்கம் பண்ற அளவுக்கு கனவு கண்டிருக்கீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க சுடுகாட்டுக்கு போய் அணைஞ்சிட்டு வந்த கலை முகத்துல தெரியுதே. சரி இதாங்க, நான் உங்கள்ட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கினேன், இதை வச்சுக்கோங்க. முதலாளி, இது 2000 ரூபாய் பணம் இருக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது. எனக்கு எப்ப கல்யாணம் சொல்றாங்களோ அப்ப கொடுத்தா போதும். 30, 40. என்ன முதலாளி, குட்டி போட போற ஆடு மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வீட்டுல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே காணும். 100,000 ரூபாய் காணும். ஐயோ, வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழைங்க வாயிலையும் வயிற்றுல அடிச்சு கொள்ளை அடிச்ச பணமாச்சு. அதை எடுத்துட்டு போனாங்க, அவங்க நாசமா போக. அப்படிலாம் திட்டாதடா, என் பொண்டாட்டி தான் எடுத்திருப்பாளுங்க. இந்த காலத்துல புருஷன் பணத்தை பொண்டாட்டி தானே திருடுறாளுங்க. அப்படின்னா அவளை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே? விசாரிச்சா மட்டும் உண்மையை சொல்லி விடாதாக்கும். அவளுக யாரு, ஒருத்தி உரலு இன்னொருத்தி உழக்க, மாத்தி மாத்தி இல்லேன்னு சாய்ச்சிருவாளுங்க. அவங்க தான் எடுத்தாங்கன்னா அவங்க அவங்க வாயால வரவழைக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? நீங்க செத்துருங்க. விளையாடுறியா? 50 ரூபாய்க்கு நான் சாகுற மாதிரி கனவு கண்ட நீங்க 100,000 ரூபாய்க்கு நீங்க சாக கூடாதா? சாகுறதா? சாகுற மாதிரி நடிக்கணும் முதலாளி. நடிப்பா? பிச்சிடுறேன் பிச்சு. முதலாளி, எனக்கு சம்பளம் கொடுக்க போயிட்டீங்களே, நீங்க எப்ப திரும்பி வர போறீங்க? முதலாளி நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு, நெஞ்சில கைய வச்சு பார்த்த பாட்டு. தனியா தவிக்க விட்டு போயிட்டீங்க. என்னைய எப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே? ஐயோ 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 ஐயோ, என்ன பார்த்தா ஐயோ, மதுரை கருப்பு சேலே மடிமடியா முந்தானி, நாம அது மடி சுடுத்தி மதுரைக்கே வந்தாலும் மன்னவர் இல்லாம. என்ன பார்த்தா ஐயா, நீ 2ஆம் தரமா கிட்ட பொண்டாட்டி புள்ள மேலதான் உனக்கு ஆசை இருக்கும். என்ன தனியா தவிக்கி விட்டுருக்கேன்னு பயந்துகிட்டு 5 மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல 5000 ரூபாய் திருடி ஒழிச்சு வச்சுட்டனே.
அது கூட கணக்கு கேட்காம போயிட்டீங்க. என்ன பெத்த ஐயா, கோடை மடிச்சுடுத்தி கோட்டைக்கே வந்தாலும் கோவலர் இல்லாமே கோதை மட்டும் வரவிட்டு கோட்டை கதவட பார் கொடிதாப்பா போட்டுடுவாரு. ஐயா 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 ஐயோ, பச்சை வள பக்கத்துல பவனி வந்த ராசாவே, பட்டு வேட்டி பட்டு சட்ட அத்தனை இனி ஓட்டு, சக்கரை வியாதி வந்து அது பாடக்கூடாது, சக்கரை வியாதி ஏறிக்கிட்டே போகுது, பொக்குன்னு போயிட்டீங்க, நானும் என் பிள்ளை என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் தான் எடுத்து வச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 10,000 ரூபாய் கூட எடுத்து வச்சிருப்பனே. ஏ ராசா, நீ வச்சிருந்த பணத்துல பொண்ணு ரெண்டுமா திருடி 4 பணம் சங்கிலி பண்ணனே, அத கூட நான் போட்டு பார்க்காம செத்து போயிட்டியே. அப்படியா போட்டாலும் ஊராரு ஊராரு பகப்பாங்க, உறவாரு திட்டுவாங்க. கொஞ்சம் மெட்ட மாத்துறீங்களா? ஏண்டா உனக்காக என்னடி ராக்கமா பாட முடியும்? அடி என்னடி ராக்கமா பல்லாக்கு, ஏண்டா குழப்புற என்ன மெத்த ராசா, எனக்கு யாரு இருக்கா ஒண்ண விட்டு. மூத்தவ எடுத்த மாதிரி நானும் ஒரு 35,000 எடுத்து ஒட்டியான பட்டு சேலை வாங்கி வச்சேன், அதை கட்டலாம்ங்கிறதுக்குள்ள பொட்டுன்னு போயிட்டிய. இனிமே நான் அதை கட்டுனா ஊரு பேசு உலகம் பேசு, உலவாய மூடல ஊருவாய மூட முடியுமா? இது எங்க தொடக்கிறது? போனம் தானே, எங்க வேணா தொடச்சுக்கலாம். மாரடிச்சிட்டீங்களே, பெத்த புள்ள கூட இல்லையே, என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே. ஒத்த புள்ளி என்னையும் ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே. வாங்கடி போகலாம். ஏண்டி புருஷன் செத்து கிடந்தா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுகிறது, கூப்பிட்டா வர்றது இல்ல, இது ஒவ்வொரு வீட்டையும் நடக்குது. இந்த பாருங்கடி, உங்க வாயினாலேயே எவ்வளவு பணம் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டீங்க, ஒழுங்கா மரியாதையா கொண்டாந்து குடுக்கல, இந்த வீட்டுல ஒரே நேரத்துல ரெண்டு விவாகரத்து நடக்கும். முதலாளி, எப்படி நான் கொடுத்த ஐடியா? ரொம்ப பிரமாதம். ஏண்டா இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா? நீ வீட்டுக்குள்ள போ, அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன். சரி சரி, என்ன பண்ணலாம்? ஒரு மாதிரியா நமக்கு பகுத்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பூந்துட வேண்டியதுதான். ஓஹோ, இப்படி ஒரு திட்டமா? உள்ள வா, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னடா வந்த உடனே பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த முட்டாய்க்காரன் வகுத்த வழி சாக்க வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான். கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான். ஐயோ மர மண்டை, மண்டையில முடிதான் இல்ல மூளையுமா இல்ல, லவ் பண்றான். அப்ப மூணா போடு. ஐயா ஜெப மிட்டாயி, உங்க அப்பா தலை கொம்பே இல்லாத எரும மாடு மாதிரி. எரும மாடு கட்டா வகுத்த வழியும் தாச்சா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முன்ன எல்லாம் கைய புடிச்சுதான் சொல்லுவீங்க, இப்ப புடிக்காமலே சொல்றீங்களே. இப்ப எல்லாம் நாங்க கைய பிடிக்கிறது இல்ல. பின்ன எதை பிடிக்கிறீங்க? ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவோம் முன்னேற்றம். வாயத்தர ஐயா, எத்தனை தடவை ஐயா அந்த கல்ல வாயிலேயே வைக்கிறது? அது இல்லையா, இந்த மாத்திரைய உன் வாயில போடணும். ஏ மாத்திரை! ஏன் மாத்திரை? யாரு ஏன் மாத்திரை? ஏன் மாத்திரை? நான் தயாரிச்சது. வாய தர? உங்களை நம்பி வாய திறக்க முடியாது, நானே போட்டுக்கிறேன். நீ ரெண்டு மாத்திரைய பின்னாடி சாப்பிடு. பின்னாடி எல்லாம் சாப்பிட முடியாதுங்க, நாளைக்கு சாப்பிடுயா. பணம் உனக்கு இலவசம் சரி. புறப்படு புறப்படு. சரியா பாக்கலையே? என்னது சரியா பார்த்தா மாத்திரை கொடுத்தேன். நல்லா இருக்கு. என்னது மாத்திரை? மாத்திரை செக்கப் இருக்கு. என்ன அதுவும் மாத்திரை? மாத்திரை ரெண்டு சிகப்பா இருக்க. என்னையா கடுக்க 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 இருக்கட்டும், நீ பரப்பிடு. பின்னாடி தெரியும். என்ன பின்னால தெரியுது? மாத்திரையோட சோகம். வைத்தியர் பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு. அப்ப வர்றேன், போயிட்டு அப்பாரு. மவனே சீனி மிட்டாய், நான் யாருன்னு வைத்தியருக்கு பின்னாலதான் தெரிய போகுது. என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது? சவுமிட்டாய் அண்ணன், உங்களை நான் எங்கெல்லாம் வலவீசி தேடுறது? வலவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா? இல்ல என்ன, என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன். அடியே யார் யார் வேண்டாங்கிறது? அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன்ன, நீங்க அவசியம் சாப்பிட வரணும். ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கீங்க, நான் உட்காந்து சாப்பிட முடியாது. டேபிள் வச்சு எல்லாம் போட்டிருக்கேன்ன, அதுல எல்லாம் உட்காந்தா அசிங்கமா இருக்கும். என்ன பண்ற? இத கொஞ்சம் புடிச்சுக்கோ, இப்ப வந்துடுறேன். பிற்போக்கு வந்துடக்கூடாது. வேற நாய்
என்ன தேடுறீங்க? எங்க தோண்டுனா பெட்ரோல் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எரிச்சல கிளப்பாதீங்க. ஆமா, நீ எங்க போற? உழுக போறேன். நீங்க? உரவைக்க போறேன். போயா வைக்கணும். ஏற்கனவே ரொம்ப பேர் வச்சிருக்கானுங்க. நாம வேற இடத்த தேடுவோம். சவுமிட்டாய்க்கு மாத்திரைய குடுத்துட்டேன். இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மா கடையிலே அலைய போறான். நல்லா தெரியட்டும்.